கும்பரஞ்சாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் தம்பி. வெல்கம் டு மதராசி விளாக்ஸ். ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸுங்க, வண்டியை வாங்கினோடனே அப்படியே ஏதோ ஒரு டயர் கடைக்கு போயிட்டு அப்படியே இந்த டயரை மட்டும் கழட்டி அப்படியே என்ன விலைக்கு எடுத்துக்கிறானோ குத்துட்டு இந்த மிச்சிலினோ கிச்சிலினோ. ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி விளாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி வந்து BSX டாமினர் 2020 ரிலீஸ் ஆன ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து தீபாவளிங்க. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். டாமினர் வந்துட்டு 2017 ரிலீஸ் ஆன ஒரு வண்டி, அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் ரெண்டு வேரியண்ட்டாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2020 எல்லாமே ஏபிஎஸ் மட்டும்தான் வருது, நான் ஏபிஎஸ்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கிறப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சார். ஸோ அவர் தான் வந்து இப்போ உட்காந்துருக்காரு, மிஸ்டர் கிரண் முரளி. ஓகே, ஆமாம், ஏற்கனவே வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர் வேறு. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்காகட்டும் நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2015 ஆண்டுலேருந்து புதிய உதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேலம், அதாவது சேலம்னு சொல்ல முடியாது, என்னையோட கிரண் தான் வந்து அந்த புதிய உதயம் என்ஜிஓவை நிறைய பார்த்துக்கிறாரு. ஸோ என்ன எங்களோட என்ஜிஓவோட தூணுன்னு கூட இவரை சொல்லிக்கலாம். வாங்க தூண், எப்படி இருக்கீங்க கிரண் சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கிறேன், கொஞ்சம் கூட வெயிட் குறையில. பார்த்தவே தெரியுமே, வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ BS4 BS6 நிறைய சேஞ்சஸுங்க, ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் கேட்குறீங்க அப்படின்னா எல்லாமே நான் வண்டி ஃபுல்லாக சொல்லி ஆகணும். ஒரு சில சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீலோட அந்த டிசைன் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, கிராப் ரீல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த லோகோஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக BS4 BS6 சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ BS4 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ஆகட்டும், இங்கே இருக்க கன்சோல் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ப்ரைமரி டிஸ்பிளேலேருந்து செகண்டரி டிஸ்பிளேக்கு BS6 கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர்ஸ்லேருந்து ப்ளஸ் எக்ஸாஸ்ட்டுங்க, எக்ஸாஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும், அதை நான் இப்போ வ்ளாக்கில் நான் சொல்கிறேன். எக்ஸாஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சு. ஸோ கிரண், டாமினர் 400, நீங்கள் வந்து நீஞ்சா 650 வச்சுருந்தீங்க, தம்பி வந்து டாமினர் புதுசாக எடுத்திருக்காரு, நீஞ்சா 650 கொடுத்துட்டு டாமினர் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான விளக்கங்களையும் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் அண்ணே, சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ல. ஓகே. ஸோ கிரண் பிள்ளையார் சொல்லி போட்டவர், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் டாமினர் இன்டர்வியூ. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் கிரண் சொல், சரிங்களா? ஸோ இந்த வண்டியை ஏன் 650 கொடுத்துட்டு இதை வாங்கினீங்க சொல்லுங்க. மேய்க்க முடியலையா? மேய்க்க முடியலன்னு சொல்ல முடியாது, என்னோட பட்ஜெட்குள்ளே ஃபிட் ஆகலை இப்படியும் சொல்லலாம். ரைட்டு, இதுதான் நம்ம மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டோம், இவர் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே ஃபிட் ஆகலை அப்படின்னு சமாளிக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் 650 கொடுத்துட்டு நான் டாமினருக்கு வர வேண்டியதாக போச்சு. ரொம்பவும் கீழே போயிருக்கக்கூடாது, ரொம்பவும் மேலே வந்துடக்கூடாது, கரெக்டாக பட்ஜெட்லேயும் ஃபிட் ஆகணும், ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் டாமினர் சூஸ் பண்ணேன். 2020 BS6, இந்த வண்டியை வாங்கலாமா இப்போது? ஸோ வாட்ஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் பைக்? ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் BS6 2020 டாமினர் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வண்டியை வாங்கலாமா, நீங்கள் அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? 2020 BS6 டாமினர் 400 வாங்கலாமா வேணாமா? இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டாமினரோட லைட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ நல்ல நைட் விசிபிலிட்டி ஆகட்டும். பட் ஆப்போசிட்டில் ஏதாவது குண்டுபல் வந்துச்சுன்னா நம்ம வண்டி வீக் ஆகிடும், அது கன்ஃபார்மாக அட்மிட் பண்ணிக்கணும். பட் ஒரு மாதிரி ஒரு இருண்ட ரோட்டில் நீங்கள் போகிறப்போ தனியாக தெரியும் ரோட்ஸ். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரோ. ரெண்டாவது ப்ரோ, இந்த வண்டியோட பிக்கெஸ்ட் இன்ஜின் 400cc இன்ஜின். இப்போ வரைக்கும் இந்த 400cc சிங்கிள் சிலிண்டரில் டாப் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ தேர்ட்கான நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக இதோட டிஸ்பிளே பற்றி நான் பேசி ஆகணும். மேல் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு டைம் வேணும்னா டைம் வரதை வச்சுக்கலாம், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கீங்கிறத வச்சுக்கலாம், ட்ரிப் ஒன்ல எவ்வளோ மைலேஜுங்கிறதையும் வச்சுக்கலாம், ட்ரிப் டூவில் நீங்கள் வண்டி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குங்கிறதையும் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நாலாவது ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க். ஸோ 12 லிட்டர் ஃபியூவல் டேங்க் இல்லையா, மைலேஜ்னு பார்த்தா ஒரு 30+ மைலேஜ் வரும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கிரண்லாம் வந்துட்டு ஒரு விசித்திரமான ஆள்னு வச்சுங்களேன், ஃபோன் பண்ணுவான், அண்ணே நாளைக்கு நான் லேலடா கிளம்புறேன், சரிடா எதுலடா போகிற, மேக்ஸ் சென்டரில் போவோம்னேம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். ஸோ அதனால் டாமினர் வந்து இவருக்கு பர்ஃபெக்டான ஒரு வண்டி. ஸோ இந்த டேங்க்குக்கு ஒரு 12 லிட்டர் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 450 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வரும்.
இந்த வண்டியோட 360 வாக் அரவுண்ட் பார்த்துருவோம். எனக்கு வந்து டாமினோரோட ஃப்ரண்ட் லுக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ டாமினோர் யூசர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாலான ஃப்ளை விண்ட்ஸ்க்ரீன் பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஒரு 140-150 போகிறப்போ கொஞ்சம் கூட விண்ட்பிளாஸ்ட் தெரியாதுன்ற வகையாக போட்டிருப்பாங்க. இப்படி ஆன் பண்ண உடனே ஒரு அந்த டிஆர்எல் கிடையாது ஆக்சுவலி. ஸோ அது வந்துட்டு ஹை பீம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரிப் மாதிரி போகும். ஸ்டார்ட் பண்ண உடனே எஸ் இதுதான். அண்ட் இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய நம்பர் பிளேட் ஹோல்டர். அண்ட் இந்த வண்டியோட ஃபோக்ஸுங்க, ஃபோக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கமிங் டு தி ஃப்ரண்ட் செக்ஷன் டயர்ஸுங்க, டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ரப்பர் 110/70-17 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய டாமினர் பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸ்க்கும் அந்த ரிம்ஸோட டிசைன் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியேட்டரை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ரேடியேட்டரில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிறதா வந்து கிரண் சொன்னார். ஸோ அது அவர்கிட்டே என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் கமிங் டு தி சைட் லுக்ஸுங்க, ஸோ சைட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 373.27 cc இன்ஜின், அதாவது 373 cc இன்ஜின் அது. அண்ட் 6-speed கியர் பாக்ஸ். இந்த இடத்துல டிடிஎஸ்ஐ ட்ரிபிள் ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை பிக்க முடியாது ஆக்சுவலி, நான் நல்லா நிம்பினம்னா பிக்சர்லாம் நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் ஃப்ரேமு. ஸோ இந்த இடத்துல ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணலாம். அப்படியே இந்த இடத்துல நீங்கள் ஆயில் எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு சின்ன கண்ணாடி இது கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸுங்க. ஸோ ஃபுட் பேக்ஸ் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆவரேஜான ஃபுட் பேக்ஸ் தான். அப்படியே கமிங் ஹியர், ஸோ இந்த இடத்துல வந்து ரியர் டிஸ்க்குக்கான ஒரு ஆயில் ரிசர்வாயர் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஷாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் பிஎஸ் 4 பிஎஸ் 6 ரெண்டுலேயுமே வந்து மோனோ ஷாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாஸ்ட்டுங்க, ஸோ எக்ஸாஸ்ட் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இது ஒரு எக்ஸாஸ்ட் தான். அண்ட் பின்னாடி வந்து கேட்டலிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஆன் பண்ண உடனே சூப்பராக சவுண்டு கேட்குங்க. ஸோ ரொம்பவே சவுண்டு கேட்கும். ஸோ இந்த வண்டி வந்து இப்போ நான் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் பேஸியாக இருக்குங்க. ஸோ பழைய டாமினரில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பேஸ் வராது. அதில் வந்து சிங்கிள் பேரல் தான் கொடுத்துருப்பாங்க. பேக் டயர்ஸ், இந்த டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 150-60-17 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய கேலிப்பர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏபிஎஸ், ஸோ இதில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் ஹியருங்க, ஸோ இந்த இடத்துல வந்து புதுசாக ரிஃப்ளெக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி நைஸ். அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாமினர் 400 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோனோகிராம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் கமிங் ஹியருங்க, சீட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு பெயின் வராது. ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு சிட்டிங் போஷன். டேங்க் வந்து 12 liter ஃபியூல் டேங்க். மைலேஜ் வந்து ஒரு 35 வந்தால் பெரிய விஷயம். அண்ட் இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது, இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல ஆர்பிஎம் மீட்டர் போயிட்டு வருது. இந்த இடத்துல பஜாஜோட லோகோ, இன்ஜின் கில் ஆன். ஸோ நம்ம கில் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே தே கோ சைட்ஸ் தான் டவுனுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டியூ அதிலேயே காமிச்சிருது. இதுக்கான சுவிட்சு வந்து இந்த இடத்துல இருக்குது. செகண்டரி டிஸ்பிளேயில் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த செகண்டரி டிஸ்பிளேயில் சுவிட்ச் மாற்ற சர்வீஸ் டியூ காமிக்குது. அப்புறமா ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் 1, அதாவது ட்ரிப் 1ல் எவ்வளோ நீங்கள் ஆவரேஜ் ஃபியூல் இருக்குது அது எல்லாமே காமிச்சிருது. ட்ரிப் டூலையும் எவ்வளோ இருக்குன்றது காமிச்சிருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் இருக்குது, நியூட்ரல் லைட் இருக்குது, இன்ஜின் டயக்னோஸ்டிக் லைட் இருக்குது. ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எரர் காமிக்கும். அண்ட் ஹை பீம் லோ பீம் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் அப்படியே கமிங் ஹியருங்க, ட்ரிப் 1 ட்ரிப் 2 இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம், ஸோ ரெண்டு இடத்துலையுமே டைம் காமிக்குது. செகண்டரி டிஸ்பிளேயில் கியர் இண்டிகேட்டர்ஸ் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி குட் திங். பட் எந்த டிஸ்பிளே எது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுலேயும் வருது. அண்ட் கமிங் ஹியருங்க, சைட் மிரர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பழைய டாமினரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான மிரர்ஸாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் நியூ லுக்கு. ஸோ லுக்கே வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஐ எம் லவ்விங் திஸ் மிரர்ஸ். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹாவ் அ வெரி ஷார்ட் ஹேண்டில் பார்ஸ், லாங் ஹேண்டில் பார்ஸ் கிடையாது, வந்து ஷார்ட் ஹேண்டில் பார்ஸ் தான். அண்ட் கமிங் ஹியருங்க, ஸோ இந்த இடத்துல ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா டாமினர்னு சொல்லிட்டு லோகோ போட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். இந்த இடத்துல டயர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் யூ கோ, தெர் இஸ் அ சாரி கார்ட், நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம்னா இந்த இடத்துல டயர் ஹக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் கமிங் டு தி இண்டிகேட்டர்ஸுங்க, ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி ஹியர்
பழைய டாமினோலையும் எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச் இந்த இண்டிகேட்டர்ஸ். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெயில் யூனிட் வந்து மாற்றிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பழைய டாமினோவில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ திஸ் டெயில் யூனிட் ஹஸ் பீன் சேஞ்ச். ஸோ சீட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல சீட்ஸு, ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு குஷனாகவும். இன்ஃபேக்ட் அது ஒரு லம்பார் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்கன்னே சொல்வேன். திஸ் இஸ் வெரி நைஸ். இந்த வண்டியோட அரவப்பு பிரேக்கிங், பிரேக்கிங் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. பிரேக்கிங் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பஜாஜ் இவ்வளோ கொடுப்பான்னு, ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் ஆர்எஸ் 200 ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஊட்டி ஹில் டவுனில் இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துருச்சு, ஃப்ரண்ட்டு பிரேக் அடிக்கிற சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரையா ஃப்ரண்ட்டு பிரேக் அடிக்கிற வண்டி நிற்கவே இல்லை. அப்புறமா ஆப்போசிட் சைடு ரோடில் எடுத்துகிட்டு போய் வண்டியை நிப்பாட்டி உயிரை காப்பாற்றிக்கிட்டோம். ஸோ எனக்கு இந்த வண்டி வாங்குற வரைக்குமே பஜாஜோட பிரேக்கிங் மேலே நம்பிக்கை இல்லை. நான் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன். ஐ மீன் பஜாஜோட பிரேக்கிங் நான் தப்பாக சொல்ல, பஜாஜோட ஏபிஎஸ் மேலே எனக்கு நம்பிக்கையில் இருந்தால் நான் சொல்லுவேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க, வேறு லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க பஜாஜ். பழைய டாமினர் 400 இந்த டாமினர் 400 செம்ம டிஃப்ரென்ஸ். இப்போ தீஸ் ஆர் தி ப்ரோஸ் ஆஃப் தி பைக். கான்ஸ்னால் நீங்கள் என்ன கிரண்? ஸோ டக்குன்னு ஒரு ரெண்டு கான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வண்டியில் என்ன கான் இருக்குன்னு? ஃப்ரண்ட் அண்ட் பிராக் வைப்ரேஷனுங்க, சத்தி மனால் பேர் பண்ண முடியல. இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹெவியாக வைப்ரேட் ஆகுதுங்க. இது எப்போனா நீங்கள் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்பல்ல, கேடிஎம் டியூக் 390 கம்பேர் பண்ணுறப்போ இன்ஜின் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே. ஆனால் காசுக்கேற்ற எல்லோருண்டை தான் பஸ். ஓகே, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் கொடுப்போம். ஓகே. ஸோ நம்மளுக்கு இது செட் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வைப்ரேஷன் சொல்கிறப்ப எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது. உங்களுக்கு வைப்ரேட் ஆகிறப்போ ஃபுட் பெக்ஸ்லாம் வைப்ரேட் ஆகுதா? ஏன்னா நமக்கு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், டேங்க் வைப்ரேட் ஆனாலோ இல்லை நம்ம ஹேண்டில் பார் வைப்ரேட் ஆனாலோ ஃபுட் பேக் வைப்ரேட் ஆனாலும் நம்ம பாடிக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி இன்ஜின் உதறனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மூணு விஷயங்களுமே வைப்ரேட் ஆகுதா? நான் சொன்ன வைப்ரேஷன் என்னென்னா இந்த மூணுமே உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகாது. ஸோ ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மூணுமே வைப்ரேட் ஆகும். பட் ஸ்டில் தென் நான் சொல்கிறது என்னன்னா இந்த ஃபைபர் பாடி வைப்ரேஷன் தான் நான் சொல்கிறது. அதாவது அந்த டெயில் லைட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கிற பேடாகவும் இருக்கட்டும், இல்லை இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டூம் கிட்டாகவும் இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, நோட்டிசபிளாக இருக்குது. பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்ஸாக சொல்ல முடியாது, ஏன்னா ஈஸிலி ரிசால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு ஒரு கான் இந்த வண்டியில் தோணுது பஸ், டயர்ஸ். பஜாஜோட டயரை பற்றி பேசுகிறாலும் இல்லை டிவிஎஸோட டயரை பற்றி பேசுகிறாலும் சிரிப்பு தாங்க வரும் சீரியஸாக. ஸோ இவங்க வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன ஸ்கூட்டர்ஸ்க்கு அந்த ஸ்ப்ளெண்டருக்குலாம் எம்ஆர்எஃப் டயர் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கம்மிங் டு தி ஹையர் சிசி வெஹிக்கிள்ஸ், பிரேக் அடிச்சிங்கன்னா கரகரகரன்னு தேய்க்கிறதுலேருந்து, ரப்பர் ஈஸியாக ஓன் அவுட் ஆகிறதுலேருந்து, அதுவும் ஏபிஎஸ் இருக்கனால வந்து ஸ்கிட்டு கொஞ்சம் கம்மியாகும். இல்லை வந்ததோ போனதோ வேறு ஏதோ ஒரு கம்பெனி டயரை வாங்கி மாட்டேங்கிறீங்கன்னா உசுறு குத்துறவா தான். ஸோ டயர்ஸ் வந்து மிகப்பெரிய கான் தான். ஸோ இதுதான் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதுக்கு மேலே நாங்கள் லென்த்தியாக போக விரும்பலை. ஹே, ஸ்டார்டிங் த பைக் பா, டுக்காட்டி சவுண்ட்லாம் வருது, நல்லா இருங்க. BS6 சும்மா சொல்லக்கூடாது. வெயிட்டும் டீசெண்டான வெயிட் தான், என் ஹைட்டுக்கு நல்லா இருக்குது. எக்ஸலண்ட் டார்க், ஹாரன் வந்து கீகி ஹாரன் இல்லை, ஹாரன் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு வந்து அந்த மிரர் விசிபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. மிரர்ஸ் மாற்றிருக்காங்க BS4 BS6 மிரர் விஸ் நல்லா இருக்கு. அண்ட் அடடா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பர் பஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனையே இல்லை. ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டில்லை. எனக்கு வந்து ஹேண்டில் பார் ரெஜிஸ்டர்ஸ் இந்த வண்டியில் இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து ஷோல்டர் சுத்தமாக பெயின் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. கிரண், ஒரு காலத்தில் அந்த வண்டி தானே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஆமாம், இந்த முன்னாடி போகிற வண்டி தானே. ஆனால் இன்னும் அந்த வண்டி மேலே லவ் போகிறாங்க சீரியஸாக சொல்லணும். ஸோ கிரணோட மோஸ்ட் ஃபேவரட் வண்டினா வந்துட்டு NS 200. அது என்ன தான் இருக்குன்னு தெரியல அந்த வண்டியில், கொஞ்சம் கூட இன்ஜின் ஸ்ட்ரெயினே தெரியல. அண்ட் திஸ் இஸ் தி ரவுண்ட் அபவுட். ரவுண்ட் அபவுட்னா இப்படி தான் சுற்றி போகணும், ஆனால் நம்ம மக்கள் வந்து அப்படியே போயிடுவாங்க. ரவுண்ட் அபவுட் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸை. அண்ட் சிட்டி மேனுவரபிலிட்டி சூப்பராக இருங்க. சிட்டி மேனுவர் இங்கே வந்து சொல்லி அடிச்சுக்க முடியாது அந்த வண்டி. எனக்கு இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னா எனக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டுங்க, சூப்பராக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. கொஞ்சம் கூட எனக்கு இந்த பழைய டாமினரில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து அந்த திடீர்னு ஆன் பண்ண உடனே பார்த்துருப்பீங்க இந்த டுக்காட்டி சவுண்ட்லாம் வந்துச்சுக்கிறேன். க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ரொம்ப ரிஃபைண்டான ஒரு எக்ஸாஸ்ட், இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு ஃப்ளை ஸ்க்ரீன் மட்டும் போட்டோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். வின்பிளாஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளை ஸ்க்ரீன் போட்டுக்குங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஜாலியாக போவீங்களா கிரண்? தட்டி தூக்கிட்டு போகிறேன். தட்டி தூக்கிட்டு போகிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. உட்காந்துருக்கேன் தான் பாவம்.
இந்த வண்டியோட ரேடியேட்டர் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை வந்து நான் 360 வாக்குறவங்களே நான் சொல்லியிருக்கேன். ரேடியேட்டரில் என்ன பிரச்சனை வருது? வண்டி வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் லிக்விட் வந்து அதிகமாகவே கன்சியூம் பண்ணுது உங்களுக்கு. ஸோ அது எனக்கு சின்ன ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. எடுத்து வண்டி எடுத்து ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் ரெண்டு டைம் டாப் அப் பண்ணியிருக்கேங்கிறது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் தான். இந்த வண்டியோட ஹைவே க்ரூசிங் அண்ட் ஹைவே ஸ்டெபிலிட்டி, நீங்கள் டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? லபினோ, நீங்கள் வந்து ரொம்ப கான்சியஸான ரைடர். பழைய விலாக்லேயே சொல்லியிருப்பார், நான் வந்துட்டு ஸ்பீடெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ வந்து பொறுமையாக அப்படியே ஜாலியாக போகணும், அதனால தான் மேக்ஸ் சென்டரில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்ககிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி தான் டாப் ஸ்பீடை பற்றி. பட் ஸ்டில், வாட்ஸ் யூர் டாப் ஸ்பீட், ஹைவே ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு 173 வரைக்கும் நான் ஓட்டினேன். ஓகே. ஸோ அதுக்கு மேலே நான் புஷ் பண்ணல வண்டியை. 173 வரைக்கும் புஷ் பண்ணால் இட் வாஸ் வெரி குட் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் போல நீட்டாகவே போச்சு. ஹைவே ஸ்டெபிலிட்டிங்கிறப்ப வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிரேக் பண்ணுறப்போ மட்டும் இந்த டயர்னால் கொஞ்சம் சின்ன 2-3 ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ டயரை மாற்றுறது கண்டிப்பாக சஜஸ்ட் எடுங்க. இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், வாட் இஸ் த சர்வீஸ் இன்டர்வெல், ப்ளஸ் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 500 கிலோமீட்டர்ஸில் நான் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு நான் 1200 கொடுத்தேன், ஒன்லி ஃபார் த இன்ஜின் ஆயில் அண்ட் த ஆயில் ஃபில்டர். சாரி, 1300 கொடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.5-4 பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு நான் வந்து ஒரு 1900 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. டியூ டு த கன்சியூமபிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இல்லைனா வண்டி ஒரு 1500 2000 நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக ஓட்டினே இருக்கலாங்க. ஓகே. ஸோ எனக்கு ஒரு சொன்னது தான் எனக்கு வந்து ஒரு சின்ன இது வந்துச்சு. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு RS 200 ஒரு பில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். வெறும் 18,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி பாஸ், எவ்வளோ தெரியுமா பில்லு? 16,700 ரூபா. ஸோ அதை வந்து நம்ம கேட்டு கடைசியாக ஷோரூமில் 16,000 கிலோமீட்டரில் அவங்க சொன்ன பதில், செயின் சுராக்கெட் மாற்றணும், டயரு மாற்றணும், ப்ளஸ் ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர்லாம் ஓகே, சொல்கிறது கேளுங்க, ஹேண்டில் பார் மாற்றணும், மிரர் மாற்றணும், மிரர் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16,700 ரூபா பில்லு போட்டாங்க. போதடா. ஸோ அதனால் கிரண் முன்னாடியே சொல்லிடுறாரு, அந்த எக்ஸ்ட்ரா கன்சியூமர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1900 ரூபா இந்த வண்டிக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2020 BS6 டாமினர் என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்க? நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2.36. ஓகே, தட்ஸ் இட். ஸோ டாமினர் இஸ் அ வெல் பேக்கேஜ், வெல் பில்ட் வெஹிக்கிள். நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம், அண்டர் பட்ஜெட் வெஹிக்கிள். ஸோ அவர் சொன்ன மாதிரி. ஆமாம். அண்ட் ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் ப்ளாக், மக்களே நான் தான் சொல்லணும், அடம் முடிக்கிறாரு, சொல்லியிருக்கேன். இன்னும் மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை ட்ராஸ்லி வாக்ஸில். சும்மாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் பாருங்களேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராசி வ்ளாக்ஸ். வேற ஏதாவது மானே தேனே பொன்மானே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன். என்னது அப்படின்னா டிங் டிங் போட்டு விடுங்க உங்கள் பாட்டில், என்ன காசாக பணமா? ஓகே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மதராசி வ்ளாக்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.